அகிலாவி அந்த பார்வதியை நிம்மதியா வாழ விட மாட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் கொல்லாம விட மாட்டேன். இல்ல இப்ப நம்ம கொல்ல வேண்டியது அகிலாண்டேஸ்வரியோ இல்ல பார்வதியோ இல்ல, அந்த சாருவ. நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த சாரு இருக்கா. இதை என்னால ஏத்துக்கவே முடியல. உங்களை விட, என்ன விட, நம்ம நாகபுரி வம்சத்தை விட அந்த சாருதான் முக்கியம்னு நம்ம ஜென்ம விரோதியான அந்த அகிலா பார்வதி கிட்ட சரண்டான சக்தி, அவன் கிட்ட இருந்து அந்த சாருவை பிரிக்கணும். சாருவ சக்தி கிட்ட இருந்து பிரிச்சாதான் நம்மளுடைய ஆறுமை சக்திக்கு புரியும். அதனால அந்த சாரு உயிரோடவே இருக்க கூடாது. இது நல்ல ஐடியா நிலம்பரி. நந்தினி சொல்ற மாதிரி இப்ப முதல்ல நமக்கு சாருதான் முக்கியம். நீ ஆசைப்படுற மாதிரி உன் பையன் உன்கிட்ட திரும்பி வரணும்னா சாருவ சக்தி கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சு மேல அனுப்பணும். அகிலா பார்வதிக்கும் பாடம் கத்து கொடுத்த மாதிரி இருக்குமே. சீக்கிரம் அதுக்கான வழியை பாருங்க. நான் வரேன். சக்தி திரும்பவும் நம்ம கிட்ட வரணும். அதுவும் என்னோட பையனா மட்டும்தான் வரணும். அதுக்காக சாருவோட உயிரை மட்டுமில்ல, யாரோட உயிரை வேணும்னாலும் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டேன். இந்த முறை விடக்கூடாது. ஸ்வீட் சாப்பிடுங்க மாமா. நீ இப்படி சந்தோஷமா சிரிக்கிறதே எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி நிறைவா இருக்கு. இதுல எதுக்கு தனியா ஸ்வீட்? நான் செஞ்சிருக்கிற இந்த ஸ்வீட்டை விட உங்க பேச்சு தான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு மாமா. உங்களுக்காக நான் ரொம்ப ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ஆமா, என்ன இன்னைக்கு ஸ்வீட்லாம் ஏதா விசேஷமா? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்களே மாமா. அம்மாவுக்கு தெரியாம சாரு சக்தியோட கல்யாணத்தை நான் எப்படி நடத்துறதுன்னு எனக்குள்ள ஒரே பயமா இருந்துச்சு. நீங்க, சின்னையா, ஐஸ்வர்யா அம்மா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. முக்கியமா உங்களோட உதவி இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கவே முடியாது மாமா. உங்களால் தான் சாருக்கும் சக்திக்கும் நான் கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடிஞ்சுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாட தான் இந்த ஸ்வீட், சாப்பிடுங்க. ஓ, பார்வதி, உன் சந்தோஷத்துக்கான காரணம் சொல்லவா? சொல்லுங்க. கொடுத்த வாக்க காப்பாத்தியாச்சுன்னு சந்தோஷப்படுற, அதானே? இதுக்கு முன்னால அம்மாவோட முடிவுக்கு எதிரா அம்மாக்கு தெரியாம சாரு சக்தி கல்யாணத்தை நடத்த போறேன்னு உன் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துச்சுல? அதை நானும் கவனிச்சேன். ஆனா என்ன ஆனாலும் பரவாயில்ல, அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் கல்யாணம் நடக்கணும்னு முடிவெடுத்த பாத்தியா, அங்கதான் உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அம்மா உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றணும் நீ முடிவெடுத்த அந்த நிமிஷத்திலிருந்து 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் மனைவியா வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டேன். பார்வதியா நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. மாமா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உங்க மனைவி. அத படைக்கிற கடவுளாலேயே மாத்த முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், நாம இன்னைக்கு ஒரு காதல் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஜோடிக்கு இன்னைக்கு முதல் இரவு. அதே மாதிரி நமக்கும் ஒரு நிமிஷம். என்னாச்சு? இரு வரேன். அப்பா என்னாச்சு மாமா, என்ன தேடிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம்? இல்ல, போன வாட்டி இப்படிதான் உனக்கு பூ வைக்க வந்தேன், அப்ப சாரு இங்க இருந்தா, அதான் இந்த வாட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணேன். போங்க மாமா, உங்களுக்கு கிண்டல் அதிகம் ஆயிடுச்சு, எனக்கு வேண்டாம் இந்த பூ. சரி சரி சரி, கோச்சிக்காத கோச்சிக்காத, உங்க சாரி வேணாம், இந்த பூவும் வேணாம் மாமா. ஓ அப்படியா, சரி. எங்க என்ன பாரு, என் கண்ணை பாரு. இப்படியெல்லாம் பண்ணா நான் ஒண்ணு மயங்கிட மாட்டேன். ஓ அப்படியா? ஆமா, நீங்க வேணா பாருங்களேன், என்னோட விரல் கூட உங்க மேல படாது. தேவையில்லாம சேலஞ்ச் பண்ணாத. அப்படியா, சரி. அப்போ ஒரு டாஸ்க் வச்சுக்கலாமா? யாரோட கை முதல்ல யார் மேல படுதோ அவங்க அவுட். தோத்தவங்க ஜெயிச்சவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கணும். மாமா அப்போ கண்டிப்பா நீங்க தான் தோக்க போறீங்க. ஓ அதையும் பாத்துருவோம். ஐ நடக்காதுமா, அந்த பயம் இருக்கட்டும். எனக்கும் மான ரோஷம்லாம் இருக்கு. சரி பார்வதி, நீ வேணா என்ன தொடாம இரு, ஆனா இந்த பூவை மட்டும் எடுத்துக்க. ஏன்னா பூ வாடிடும் இல்லையா? எடுத்து தலையில வச்சுக்கோ. உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு மாமா, உங்களுக்காக வச்சுக்கிறேன். ஓ வைங்க வைங்க. பாத்தியா பார்வதி, நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்ட. இல்ல, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் மாமா. இதெல்லாம் போங்காட்டம். அந்த பூல ஏதோ ஒரு புழு இருந்தது, அதுலயே எனக்கு என்ன தெரியுமா சந்தேகம், நீங்க தான் அந்த புழுவை இந்த பூக்குள்ள வச்சிருப்பீங்களோன்னு. எது போங்காட்டமா? பூல புழுவை நான் வைக்கல. நான் இதுல எதுவுமே பிளான் பண்ணலாமா? எல்லாம் மேல இருக்கிறவங்க பிளான் பண்றது. இங்க பாரு, இப்போ இந்த டாஸ்க்ல நான் தான் வின் பண்ணேன், ஓகேவா மாமா? இப்போ நான் தான் வின் பண்ணேன். இப்போ உங்க கை தான் என் மேல பட்டுச்சு, அப்ப நான் தான் வின் பண்ணேன். ஏய், ஃபர்ஸ்ட் நீ தான என்ன தொட்ட. அதெல்லாம் கணக்குல வராது மாமா. சரி வச்சிடுறேன். சுந்தரம் அம்மா, நான் சொன்ன ஃபைல்ஸ் பேக் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? நீங்க சொன்னதெல்லாம் எடுத்து வண்டியில வச்சிட்டமா? அப்படியா? ஆமாமா. சரி என்னம்மா, எதுவும் வெளியே போறீங்களா? ஆமா ஆதி, நம்ம டீ ஃபேக்டரியில லேபர்ஸ் ஏதோ பிரச்சனை பண்றாங்களாம். மேனேஜர் ஃபோன் பண்ணியிருந்தாரு, அதான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். என்னாச்சுமா திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்க? என்ன பண்றது பார்வதி, பிரச்சனை எல்லாம் திடீர்னு தான் வரும். கால் பண்ணாங்க, அதான் கிளம்புறேன். அம்மா எதுக்கு தனியா போறீங்க? நான் கூட வரேன், வாங்க போலாம். வேண்டாம் ஆதி, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சுந்தரம் வண்டி எடு, போலாம். சரிங்கம்மா, கிளம்புறேன் ஆதி. சரிம்மா, வரேன் பார்வதி. பாய் ஐஸ்வர்யா. பார்வதி, ப்ராடக்ட் விஷயமா சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் ஆஃபீஸ் போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுவா? ம், சரிங்க மாமா. வரேன். அம்மா கிளம்பி போனாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. மாமாவுக்கு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அக்கா, அக்கா. ஏய் சாரு, வா வந்து உட்காரு. என்னக்கா ஏதோ யோசனையில இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாரு, எனக்கு தெரியும் நீங்க மேடத்தை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதை விட சரி, என்ன நேத்தெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? போங்கக்கா, நீ வெக்கப்படுறத பார்த்தாலே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு போலயே. அடுத்து என்ன ஹனிமூன் பிளான்லாம் இருக்கா? அதுக்குதான்க்கா அதை பத்தி உங்ககிட்ட பேசதான் வந்தேன். அப்படியா? எந்த ஊருக்கு போலான் இருக்கீங்க? ஊட்டி போலான்னு இருக்கோம்க்கா. சூப்பர். சரி எப்போ கிளம்புறீங்க? ஈவினிங் வேற சின்ன சின்ன ஷாப்பிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்புறமா கிளம்பலான் இருக்கோம். ம், சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லபடியா போயிட்டு வாங்க. ம் சரிக்கா. சரி வேற ஏதாவது வேணும்னா என்கிட்ட தயங்காம கேளு சரியா? சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா பத்ரம்ண்ண, நீ கிளம்பும்போது எனக்கு ஒரு கால் பண்ணு. ஆ சரிக்கா, பண்றேன். இந்த போட்டோவை நான் உனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப இவ இருக்கான். இனிமே இவ உயிரோடவே இருக்க கூடாது. சரிங்க மேடம், இன்னைக்கு அவ கதையை முடிச்சிடுறேன். எனக்கு சொந்தமானதை தட்டி பறிச்ச இவ சாகணும். ஆனா இவ சாவு ரொம்ப சாதாரணமாலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப கொடூரமா இருக்கணும். இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு பாக்குறவங்க எல்லாம் பதறணும். என் முகத்துல கரிய பூசிட்டு சந்தோஷமா இருக்கிற அந்த சாரு சாக போற நேரத்துல நரக வேதனை அனுபவிச்சு துடி துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். அவ சாவ இந்த ஊரே வேடிக்கை பார்க்கணும். அதுவும் எப்படி தெரியுமா? பைபாஸ் ரோட்ல லாரியில அடிபட்ட பிராணி மாதிரி அவர் ரோட்ல கிடக்கணும். அவ முகம் யாருக்குமே அடையாளம் தெரியக்கூடாது. அவ பாடிய வாங்க ஆள் இல்லாத அனாதை போனமா சாகணும். ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். என்ன இது திடீர்னு இப்படி ஒரு பயங்கரமான கனவு? ஈவினிங் வேற சின்ன சின்ன ஷாப்பிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பலான் இருக்கோம். சரி, சாரு எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு ஒரு வீடியோ கால் போட்டு தெரிஞ்சுப்போம். வீடியோ கால் பண்றாங்க அக்கா. அக்கா சாரு, என்ன திடீர்னு வீடியோ கால் பண்ணிருக்கீங்க? ஒன்றும் இல்லை சாரு, நீ ஈவினிங் ஷாப்பிங் போறேன்னு சொல்லியிருந்தல்ல, அதான் நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலான்னு கால் பண்ண. ஷாப்பிங்ல தான்க்கா இருக்கேன். எங்க? நம்ம ராம்சந்திரா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அங்கதான்க்கா இருக்கேன். என்னாச்சுக்கா? சரி, சக்தி எங்க? அவன் கூட வரலையா? சக்தி வரலக்கா, வாட்டர் கம்பெனி டீலர்ஷிப் விஷயமா முக்கியமா பேசணும்னு சொல்லி என்ன மட்டும் தனியா ஆட்டோல அனுப்பி வச்சிட்டாங்கக்கா. என்னாச்சுக்கா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சாரி மேம். பரவாயில்லைங்க, இட்ஸ் ஓகே. சாரு, என்ன கலர் ட்ரெஸ் இது? எல்லோ கலர்க்கா. சாரு, நீ மால்லையே இருக்கியா? நான் இப்ப அங்க வரேன். நீங்க இங்க வரீங்களா? எதுக்குக்கா? எனக்கும் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நீ அங்கே இரு, நானும் உன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிக்கா, நான் வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. சாரு, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வர வரைக்கும் நீ மால்குள்ளேயே இரு, வெளியெல்லாம் போயிடாத, சரியா? ம், சரிங்கக்கா. ஆ சரி, நான் வந்துடுறேன்.